ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடுவண் அரசு. சரி, நடுவண் அரசு தொடர்பான வீடியோக்களில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓவரி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து குடியரசுத் தலைவரை பற்றின ஒரு டீட்டெயிலை வந்து பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் துணை குடியரசுத் தலைவரை பற்றின ஒரு தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ துணை குடியரசுத் தலைவருடைய பணிகள் என்ன, அவருடைய அதிகாரங்கள் என்ன, ஸோ துணை குடியரசுத் தலைவர் ஆவதற்குண்டான தகுதிகள், பதவிக்காலம், தேர்தல் முறை, தேர்ந்தெடுக்கும் முறை, பதவி நீக்க முறை, ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுசாக கவனிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு விதி 63வது பிரிவின் படி நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார். சரியா? ஆர்டிகல் 63 படி ஒரு நாட்டிலேயே உயர்ந்தபட்ச அதிகாரம் நம்ம யார் பார்த்தோம்? முதல் குடிமகனாம் குடியரசுத் தலைவர் பார்த்தோம். அதுக்கடுத்து 2வது அதிகாரம் இங்கே யாருக்கு தரப்படுது அப்படின்னா, குடியரசு துணைத் தலைவருக்கு தரப்படுகிறது. அதான் இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், அலுவலக முன்னுரிமையின்படி குடியரசுத் தலைவருக்கு அடுத்த தரநிலையில் அவர் உள்ளார். ஸோ அலுவலக ரீதியாக, அஃபிஷியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆஃபீஸில் வந்து இப்போ ஒரு தாசில்தார் இருக்கார் அப்படின்னும்போது, தாசில் இல்லை அப்படின்னா அதை டிடி டெப்டி தாசில்தார் சொல்லுவாங்க. ஸோ அவர்கள் அதுப்போ இவர் தான் இருப்பார் ஆக்டிங்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் இவருக்கு அடுத்து இவர் ஸ்டேஜ் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நம்பர் 2 அப்படின்ற மாதிரி அந்த அலுவலக ரீதியாக வந்து குடியரசுத் தலைவருக்கு அடுத்து அந்த ஆஃபீஸில் யாருக்கு முக்கியத்துவம் அப்படின்னா, அதுக்கடுத்து செகண்ட் ஸ்டேஜில் வந்து துணை குடியரசுத் தலைவருக்கு தராங்க. அடுத்து பாருங்கள், இப்பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது. ஸோ இந்த வைஸ் பிரசிடெண்ட், ஓகேவா, நம்ம இங்கிலீஷில் சொன்னோம் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த வைஸ் பிரசிடெண்ட்டுடைய பவர் எதை ஒப்பிடுறாங்க அப்படின்னா, அமெரிக்க வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுடைய பவருக்கு நிகராக வந்து ஒப்பிடுறாங்க. அடுத்து பாருங்கள், நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி உருவாக்கப்பட்டது. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நாட்டுடைய அரசாங்க நிகழ்வுகள் வந்து தொடர்ச்சியாக நடக்கணும். அதாவது இப்போ குடியரசுத் தலைவர் இல்லை அப்படின்னா, இப்போ என்ன ஒரு நிகழ்வு வந்து இப்போ ஒரு முக்கியமான ஃபைல் வந்து சைன் ஆகணும் அப்படின்னும்போது அப்படியே ஃபைல் பெண்டிங்கில் நிற்கும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே பெண்டிங்கே இருக்கக்கூடாது. குடியரசில் இல்லைனாலும் அந்த நிர்வாகம் வந்து சரியாக நடைபெறணும் அப்படின்னா, அப்போ என்ன பண்ணணும், அவர் இல்லாத அப்போ ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக ஒருத்தர் செயல்படுத்துக்காக என்ன பண்ணுறாங்க, வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை செயல்முறைப்படுத்துகிறாங்க. ஓகேவா? அடுத்தது தேர்தல் போட்டியிடுவதற்கான தகுதிகள். ஸோ ஒருவர் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிருக்கான தகுதிகள் என்னென்னு பார்க்கும்போது, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இந்திய குடிமகன் தான் ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம குடியரசுக்கு என்னென்ன பதவிகள் பார்த்தோமோ அது எல்லாமே இவருக்கு வரும். பாருங்கள், நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்பிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கல் கூடாது. அடுத்து பாருங்கள், 4வது, மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்குண்டான மற்ற தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். ஓகே, நம்ம அங்கே பார்க்கும்போது என்ன பார்த்துருந்தோம், குடியரசுத் தலைவருக்கு மக்களவையில் உறுப்பினர் ஆவதற்குண்டான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இங்கே என்னது, மாநிலங்களவையில் உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை வந்து அவர் பெற்றிருக்கணும், அதை சொல்கிறாங்க. அதான் வந்து இவருடைய தகுதிகள். அது மட்டும் இல்லாமல் மனநிலை சரியில்லாதவராக இருக்கக்கூடாது, திவாலானவராக இருக்கக்கூடாது. ஓகேவா? அரசு ஆதாயம் தரும் பதவியில் வைக்கக்கூடாது, அது மத்திய அரசோ மாநில அரசோ உள்ளாட்சி அரசோ, இதெல்லாமே வந்து கூடுதலாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதையுமே நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தல் மற்றும் பதவிக்காலம். ஸோ இவருக்கான தேர்தல் எப்படி நடக்க போகுதுன்றது பாருங்கள், சட்டப்பிரிவு 66(1) படி துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் போல மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நம்ம வந்து குடியரசுத் தலைவர் டாபிக் எடுக்கும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதாவது அதில் வந்து மறைமுக தேர்தல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுக்கல. ஓகேவா? ஆனால் மறைமுக தேர்தல் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு அப்படி நம்ம சொல்கிறோம். அதுல சார், மறைமுக தேர்தல் நேர்முக தேர்தல் இங்கே ஒரு டவுட் வரலாம். சரியா? நேர்முக தேர்தல்னால் மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுப்பாங்க, மக்கள் ஓட்டு போட்டு நேரடியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களை என்ன சொல்லுவாங்கன்னா நேரடி தேர்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மறைமுக தேர்தல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், இப்போ நம்ம வந்து எம்எல்ஏ எம்பி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், ஆனால் இந்த எம்எல்ஏ எம்பிஸ் தேர்ந்தெடுக்கணும் என்ன சொல்லுவாங்க, மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை மக்களுக்கு யாரும் தெரியாது, மக்களால் அவங்கள தேர்ந்தெடுக்க முடியாது, அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அது என்ன சொல்லுது, விதி 66(1) சொல்லுது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். எப்படி நம்ம குடியரசுத் தலைவருக்கு பதவிக்காலம் 5 ஆண்டு பார்த்தோமோ, அதே மாதிரி தான் துணை குடியரசுக்கு எத்தனை ஆண்டுகள் தான், 5 ஆண்டுகள் தான். அப்புறம், பதவிக்காலம் முடியும் முன்னரே பணித்துறப்பு, இரத்தல், பணி நீக்கம் ஆகிய காரணங்களால் அவரது பதவி முடிவுக்கு வரலாம். அவர் மீண்டும் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கும் தகுதி உடையவராவார். மேலும் புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை மாநிலங்களவையின் துணைத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரின் பணிகளை செய்வார். என்ன சொல்கிறான் பாருங்கள், அதாவது
இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம துணை குடியரசுத் தலைவர் அப்படின்றதுக்காக இவருக்கு வந்து சம்பளம் தரத்து கிடையாது, சரிங்களா? அதாவது துணை குடியரசுத் தலைவர்ன்றதுனால இவருக்கு வந்து எந்த விதமான சேலரி நம்ம தரத்தில்லை, ஓகேவா? எதுக்கு தரனா, மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுறார். அது மாநிலங்களவையின் தலைவராக வந்து செயல்படுத்தினா தான் அதுக்குண்டான சேலரி தான் நம்ம தந்துட்டு இருக்கோம், சரியா? அப்போ அவர் ரெண்டு வேலையும் பார்க்குறாரு, துணை குடியரசுத் தலைவராகவும் இருக்காரு, அதே சமயம் என்னவாக இருக்காரு, மாநிலங்களவையோட தலைவராகவும் செயல்படுறாரு. இப்போ இன்னொரு துணை குடியரசுத் தலைவர் வந்து பதவிக்கு வர வரைக்கும் யார் இருப்பாங்க? இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் பற்றியா, குடியரசுத் தலைவருக்கு இன்னொருத்தர் எலெக்ஷனில் ஜெயிச்சு வர வரைக்கும் இவர் தான் இருப்பார் பதவிக்காலம் முடிஞ்சாலும். அதே மாதிரி தான் இங்கேயும் பதவிக்காலம் முடிஞ்ச பிறகும் அடுத்த தலைவர் வர வரைக்கும் என்ன பண்ணலாம், இவர் மாநிலங்களவை தலைவராகவும் செயல்படலாம், துணை குடியரசுத் தலைவராகவும் செயல்படலாம். அதே மாதிரி இவர் அந்த பணிக்காலம் முடிவதற்கு முன்னாடி ரிசைன் பண்ணுறது, ஓகேவா? அப்புறம் வந்து பதவி நீக்கம் பண்ணுறது, சப்போஸ் இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய பதவி என்ன பண்ண, ஆட்டோமேட்டிக்காக காலி ஆகிடும். அதையுமே இங்கே வந்து கூடுதலாக சொல்கிறாங்க, சரியா? ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் திருமணம் போட்டிடலாம், ஓகே? நம்ம எப்படி குடியரசுத் தலைவருக்கு பார்த்தோம், அதே மாதிரி தான் இவர்னது எத்தனை முறை வேண்டுமானாலும் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடலாம், அதே மாதிரி குடியரசுத் தலைவரும் போட்டிடலாம். அதனால் எந்த விதமான மாற்றமும் கிடையாது, அது சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், தேர்தல் முறையில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் கொடுக்கல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த தேர்தலில் யாரெல்லாம் வாக்களிப்பாங்க அதை நோட் பண்ணிக்கங்க. ஸோ துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்கும் நபர்கள் யார் அப்படின்னா, மக்களவை மாநிலங்களுக்குரிய மொத்த உறுப்பினர்கள், மக்களவை மாநிலங்களில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள். அதாவது என்னென்னா, இப்போ நம்ம வந்து குடியரசுக்கு பார்த்துருந்தோம், என்ன பார்த்துருந்தோம், மக்களவை மாநிலங்களில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அதில் அந்த 14 நியமன உறுப்பினர் வரமாட்டோம் பார்த்துருந்தோம். ஆனால் இதில் என்னென்னா, மொத்த உறுப்பினர் அந்த 545 ப்ளஸ் 250 ரெண்டு பேரும் சேர்ந்து வருவாங்களே தவிர, இதில் வந்து நியமன உறுப்பினர்களும் சேர்ந்து தான் இருப்பாங்க. அவங்க வந்து தனியாக அவங்க ஓட்டளிக்க மாட்டோம் கிடையாது, அவங்களும் இதெல்லாம் பண்ணுவாங்க, ஓட்டளிப்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. அதுதான் ஒரே ஒரு வித்தியாசம், குடியரசுத் தலைவரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் தான். ஆனால் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் வருவாங்க, நியமன உறுப்பினர் வருவாங்க, சரியா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம், ஓகேவா? மக்களவையின் ஒப்புதலுடன் மாநிலங்களவையில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கலாம். இத்தகைய தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும். நான் வந்து இதை வந்து குடியரசுக்குன்னு சொல்லி தவறாக சொல்லியிருந்தேன், ஓகேவா? ஸோ துணை குடியரசுத் தலைவருக்கு தான் அவர் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரத்துக்கு 14 நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், அவருக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்தணும், இதுமாரி வந்து உங்கள் மீது வந்து ஒரு பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரப்போகிறோம்னு சொல்லிட்டு, ஓகேவா? பாருங்கள், மக்களோட ஒப்புதலுடன் மாநிலங்களின் பெரும்பான்மையுடன், சரியா? பெரும்பான்மை எங்கே நிரூபிக்கணும், மாநிலங்களில் தான் 3/2 பங்கு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டால் என்ன பண்ணுவார், நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்படுகிறார். அதான் வந்து சொல்கிறாங்க, ஓகேவா? நான் போச்சுங்க. அடுத்து பாருங்கள், அப்போது துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்க தீர்மானத்துக்கு எத்தனை நாளுக்கு முன்னாடி அறிவிப்பு செய்யணும், 14 நாட்களுக்கு முன்னாடி, ரொம்ப முக்கியமான நான் போச்சுங்க. அது குடியரசுத் தலைவர் சொல்லியிருப்பேன், அதில் கிடையாது இதில் தான், ஓகேவா? அதையுமே மாற்றிங்க. அடுத்தது, துணை குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகள் பாருங்கள். துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார், நம்ம சொல்ல பார்த்தீங்களா? அவர் அந்த வேலையை மட்டும் பார்க்கல, கூடவே என்ன பண்ணுறாரு, துணை மாநிலங்களவையோட தலைவராகவும் செயல்படுறார். அப்படி இருக்கும்போது என்னென்ன செயல்பாடுகளை செய்கிறார் பாருங்கள், மாநிலங்களவையின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துகிறார், சரியா? இப்போ மாநிலங்களவையுடைய அந்த கூட்டம் வந்து எப்படி கூடணும், அந்த கூட்டத்தில் நடவடிக்கைகள் செயல்பாடு எல்லாத்தையுமே வந்து ஒழுங்குபடுத்துறது யார் தான், துணை குடியரசுத் தலைவர் தான். அதுக்கப்புறம் பாருங்கள், மாநிலங்களவையின் மரபு ஒழுங்கு முறைகளை தீர்மானிக்கிறார். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒரு மரபு இருக்கும், மரபுனா வந்து காலங்காலமாக செயல்படுத்தக்கூடிய விஷயத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, இவரும் கடைபிடிக்கணும், செயல்படுத்தணும், அதை சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மாநிலங்களவையின் தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதிப்பதை முடிவு செய்கிறார், ஓகே? மாநிலங்களவை தீர்மானம் கொண்டு வரது, அப்புறம் அந்த கேள்வி, துணை கேள்வி, நட்சத்திர கேள்வி பார்த்திங்களா, அந்த மாதிரி கேள்வி எழுப்புதுக்குண்டான அங்கீகாரத்தை யார் கொடுக்குறது, இவர் தான் கொடுப்பார். இவர் அனுமதிச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த தீர்மானத்தையோ கேள்விகளையோ எழுப்ப முடியும். அடுத்தது, மிகப்பெரிய பிரச்சனையின் போது அவையின் நடவடிக்கைகளை அவர் ஒத்தி வைக்கவும் அல்லது முடிவுக்கு கொண்டு வரவும் செய்கிறார். ஸோ ரொம்ப பெரிய இஷ்யூவாக வருது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, அந்த இஷ்யூக்காக என்ன பண்ணுவாங்க, அவையோட நடவடிக்கை ஒத்தி வைக்கவும் கலைக்கவும் இவருக்கு அதிகாரம் இருக்குது. யாருக்கே, குடியரசு துணைத்தலைவருக்கு, எதில், மாநிலங்களவையில். அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவர் உடல்நலை குறைவால் தனது கடமையை ஆற்ற இயலாத போதும் அல்லது நாட்டில் இல்லாத போதும் துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக 6 காலத்திற்கு அவரின் பணிகளை கவனிப்பார். இப்போது குடியரசுத் தலைவருடைய பதவி ஏதேனும் ஒரு காரணத்தினால, சப்போஸ் அவர் டக்குன்னு இறந்துட்டாலோ, இல்லை வெளிநாடுக்கு எதனா சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலோ, இல்லை அவருக்கு எதனா உடல்நலக் குறைவு ஏற்பட்டாலோ, இல்லை வந்து எதனா ஒரு அமைப்பு ரீதியாக அவர் பதவி நீக்கம் செஞ்சாலோ சரி, பல வகை இருக்குது. அப்படி ஏதேனும் ஒரு பட்சத்தில் குடியரசுத் தலைவருடைய பதவி காலியாகும் பட்சத்தில் அந்த இடத்துல வந்து
துணை குடியரசு தலைவர் என்ன பண்ணுவார், குடியரசுத் தலைவராக செயல்படுவார். இந்த மாதிரி எத்தனை மாதம் செயல்படலான்னா 6 மாதம் வரைக்கும் செயல்படலாம். எத்தனை மாதம், 6 மாதம். ஏன்னா 6 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணால் எலெக்ஷனை கண்டிப்பாக நடத்திடுவாங்க, அதுக்காக தான் 6 மாதம் டைம் தராங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன சலுகைலாம் இருக்கோ அது எல்லாமே இவருக்கும் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன சலுகை, அவர் எவ்வளோ சம்பளம் அதே சம்பளம் தருவாங்க. குடியரசு எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அப்படிதான் இவரையும் ட்ரீட் பண்ணுவாங்க அந்த 6 மாதத்துக்கு. ஓகேவா? அதே மாதிரி இப்போ டவுட் வரலாம், சார் இவர் வந்து துணை குடியரசுத் தலைவராக மட்டும் இல்லை மாநிலங்களவைக்கும் தலைவராக இருக்கார். அப்படி இருக்கும்போது சப்போஸ் இவர் வந்து குடியரசுத் தலைவராக வந்துட்டார் அப்படின்னா மாநிலங்களுக்கு தலைமை தாங்குவாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. மாநிலங்களுக்கு, அதாவது துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்படும் போது மாநிலங்களவைக்கு தலைமை தாங்க மாட்டார். ஞாபகம் வச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இதில் ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸு. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுவார். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அதாவது சப்போஸ் வந்து இப்போ நான் சொன்னேன், குடியரசுத் தலைவர் இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் இருப்பார். ஓகேவா? சப்போஸ் துணை குடியரசுத் தலைவரும் பதவியும் காலி, ரெண்டு பதவியுமே காலி, அப்போ யார் வந்து குடியரசுத் தலைவராக செயல்படுவாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அவர் தான் வந்து என்ன பண்ணுவார், குடியரசுத் தலைவராக செயல்படுவார். சப்போஸ் அவருமே இல்லை. ஓகேவா? குடியரசுத் தலைவர் இல்லை, துணை குடியரசுத் தலைவர் இல்லை, குடியரசு அது அப்புறம் வந்து பார்த்தா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, மூணு பேருமே இல்லை. அப்போ யார் வருவாங்கன்னா அந்த உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி, சீனியாரிட்டியில் இருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மூத்த நீதிபதி என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த குடியரசில் நியமனம் செய்வாங்க. இதான் வந்து ப்ராசஸ். இதை வந்து நிறைய டீம்பிள்ஸ் கேட்டுருங்க. அதாவது குடியரசுத் தலைவர் துணை குடியரசு இல்லாத போது குடியரசில் செயல்படுவர் யார், யார்னு பார்த்தீங்கன்னா யார், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுங்க. அந்த மாதிரி வந்து ஒரு வாட்டி நம்ம வரலாற்று நிகழ்வு நடந்திருக்கு நம்ம இந்திய வரலாற்றில், அதான் கொடுத்துக்காம பாருங்கள். 1969 இத்தகைய ஒரு நிகழ்வின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஹிதயதுல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார். இதை ஒரு வாட்டி 2015 குரூப் 2 குவஸ்டின் பேப்பரில் கேட்டாங்க, குரூப் 2 ஏ. ஓகே, அப்போ நான் இன்ட்ரிவியூ குவஸ்டின் வந்துச்சு பார்த்திங்கன்னா அதில் வந்து கேட்டாங்க, இந்த குவஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க. ஓகேவா? என்னென்னா அதாவது குடியரசுத் தலைவராக செயல்பட்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் ஆண்டினை குறிப்பிடுக. அப்படியே இருக்கும், 1969 இதயதுல்லா, ஜஸ்டிஸ் இதயதுல்லான்னு இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா? நான் பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், முடிவு வாக்கு, கேஸ்டிங் ஓட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிவு செய்யும் வாக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன பாருங்கள், மாநிலங்களவின் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசமைப்பு சட்டப்பிரிவு 100 துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு 1 மட்டுமே தேவை என்ற நிலையில் குறிக்கிறது. அவருக்கு முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது இந்த கேஸ்டிங் ஓட் அப்படின்றது யார் யாருக்கு இருக்குன்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். யார் யாருக்கு இருக்குது அப்படின்னா மக்களவை சபாநாயகருக்கும், ஓகேவா, சரி மக்களவைத் தலைவருக்கும் மாநில தலைவருக்கும் இருக்குது. மாநிலங்களின் தலைவர் யார், குடியரசுத் தலைவர். மக்களவைத் தலைவர் யார், மக்களவை சபாநாயகர். இவங்க ரெண்டு பேருக்கு தான் இந்த ஓட்டு இருக்குது சென்ட்ரல் லெவலில். இது என்ன ஓட்டு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மசோதா கொண்டு வராங்கன்னு வச்சுக்கலாமே, இப்போ வந்து நீட் மசோதா கொண்டு வராங்க, நீட்டு வேணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு 50% ஒரு 10 வந்து ஆதரிக்கிறாங்க, வேணான்னு ஒரு 10 ஆதரிக்கிறாங்க. இப்போ ஒரே ஒரு ஓட்டு, இப்போ ஒரு ஓட்டு போட்டால் ஜெயிச்சிடலாம், எதனா ஒரு பக்கம் ஜெயிச்சிடும், ஒரு ஓட்டு போட்டால் எதனா ஒரு பக்கம் ஜெயிச்சிடும் அப்படின்னும்போது அப்போ இந்த கேஸ்டிங் ஓட்டை கொடுப்பாங்க. அப்போ இந்த கேஸ்டிங் ஓட்டு வந்து தேவைப்படும், சரி? அப்போ இந்த கேஸ்டிங் ஓட்டு அளிக்கக்கூடிய நபர் யார், மாநிலங்களவையில் துணை குடியரசுத் தலைவர். அப்போது 1 தான் தேவை அப்படின்னும் போது தான், இங்கே 40 இங்கே 50 இருக்கும்போது தேவைப்படாது, ரெண்டு பக்கமே ஒரே ஈக்குவலான வாக்கு இருக்கும்போது அப்போ அந்த ஒரு ஓட்டு என்ன பண்ணோம், எதனா ஒரு பக்கத்துக்கு, இந்த பக்கம் 51 இந்த பக்கம் 50 மாறணும் இல்லை. ஸோ அந்த ஒரு ஓட்டு யார் அளிப்பனா குடியரசுத் துணைத் தலைவர். இதே மக்களவையில் மக்களவை சபாநாயகர். ஓகேவா? ஸோ சப்போஸ் இந்த ஓட்டு அழிச்சிட்டாங்க அப்படின்னும்போது இதை யாரும் எதிர்க்க முடியாது. ஏன் நீ வந்து அவனுக்கு ஓட்டு போடன்னு சொல்லிட்டு யாருமே வந்து குடியரசு துணைத்தலைவரை கேள்வி கேட்க முடியாது. அதான் இது வந்து ஒரு சிறப்பான விஷயம். அது வந்து அவருடைய முழு சுதந்திரத்துக்கு உரிமையானது, அது யாரும் தலையிட உரிமையே கிடையாது. ஓகே, அது குடியரசுத் தலைவராக இருந்தாலும் அவரை கேள்வி கேட்க முடியாது, அது வந்து அவருடைய தனிப்பட்ட முடிவு, அதில் யாரும் தலையிட முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா துணை குடியரசுத் தலைவர் தொடர்பான தகவலை வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தோன்னா இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்போது டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஓகே, அதுவுமே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து நான் திருத்தணியை சார்ந்தவர், அது ஒரு கூடுதல் தகவலான விஷயம். ஓகேவா? அதே மாதிரி நாட்டின் 2 குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா
டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான். ஃபஸ்ட்டு யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வருவாங்க, ரெண்டாவது டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஓகேவா? ஸோ நம்ம அதை பற்றி பார்த்துருந்தோம். அப்புறம் வந்து தேர்தல் போட்டியிருக்கான தகுதியில் பார்த்தோம், தேர்தல் மற்றும் பதவிக்கால முறையை பார்த்தோம், அதை தொடர்ந்து அவருடைய பதவி நீக்க முறை, அப்புறம் வந்து அவருடைய செயல்பாடுகள், அவருடைய அதிகாரங்கள், அந்த முடிவு செய்யும் வாக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோ பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோ பதிவில் பிரதமர் மற்றும் அமைச்சரவையை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருண் சுந்தரன் அகாடமி. தேங்க்யூ.